ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரட் துருவல் கூட ஒரு முட்டை சேர்த்து சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நான் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கேரட்டை இந்த மாதிரி நல்ல பொடியாக துருவி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்ல பொடியாக துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். ரெண்டு கேரட்க்கு ஒரு முட்டை எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதில் முட்டையை சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக பொடியான இருக்குன்னு கருவேப்பிலை இலை சேர்த்துருக்கேன். சேர்க்கறதுக்காக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துருக்கேன், பெருங்காயப்பொடி. இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் ஒரு கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு இதில் ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதில் தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா போதும், நமக்கு கரெக்டாக இருக்கும். கேரட்டில் உள்ள ஈரப்பதமும் நமக்கு முட்டை சேர்த்துருக்கிறதுனால நமக்கு இதுவே சரியாக இருக்கும். தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், இதுதான் சரியான பதம். இப்போ இதை எண்ணெயில் பொரிக்கணும். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி பக்கோடா மாதிரி போடணும். இது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து கிறிஸ்பியானதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே விட்டுறணும். உடனே நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி திருப்பி விடணும். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமானதும் ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வரும்போது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற கேரட் வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு. இதில் கொஞ்சம் கூட முட்டையோட ஸ்மெல்லே இருக்காது, நமக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற கேரட்டும் ஒரு முட்டையும் வச்சு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க.